ஹாய், ஹலோ, வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இயர்பட்ஸ்லாம் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலுக்கு தான் போட்டிருக்கேன், ஏதோ பாட்டு கேட்டிருக்கான்னு நினச்சிடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRR ரத்தம் ரணம் ரௌத்திரம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ராம் சரண் நடிச்சிருக்காரு, அண்டு நம்ம ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு, அண்ட் இது வந்து ஒரு சந்திரமௌழி அவர்களுடைய படம் அப்படின்றது வந்து பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ RRR, ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராம் சரண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் ஒருத்தவங்கக்கிட்ட, ஒரு ஊர் மக்கள்கிட்ட, அண்ட் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பார். ஸோ இந்த ரெண்டு வாக்கியுமே நிறைவேற்றணும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முறியணும் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் நடக்கும், ரெண்டு பேருக்கான கிளாஷ் நடக்கும். ஸோ அந்த கிளாஷில் யார் ஜெயிக்கிறாங்க, ஸோ இந்த ரெண்டு பேர் கொடுத்த வாக்கு ஜெயிக்குதா ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிக்குதா அப்படின்றது தான் இந்த படமாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. லைக் நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்டு ராம் சரண் அண்டு அலியா பாட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வெள்ளக்காரங்க ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க ஹீரோயின், அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் வெக்கம் வருது எனக்கு அவங்கள நினைக்கும் போது. ஸோ அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க, நடித்த வயசில் வந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நடித்ததில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஸ்கெச்சிங்கே நல்லா இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்து, லைக் இந்த கேரக்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் இருக்குது படத்தில் அப்படின்ற மாதிரி, தேவையில்லாமல் அலியா பாத் கேரக்டர் வருது. ஸோ அவங்க கேரக்டர் வேறு யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய நடிகை வச்சு நடிக்க வைக்கிறது அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. அதே மாதிரி ஒரு சில கேரக்டர் படத்தில் இருக்குது, ஸ்ரேயா சரண் மேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியாது, சும்மா ஒரு ரெண்டு சீன் தான் வந்துட்டு போவாங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு மொக்கையான ஒரு ரோலாக இருக்கும் அவங்களது. பட் ஓவராலாக படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஆக்டிங் வைஸு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்க்கும்போது நம்ம சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி ஒர்க், சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குக்கு ஏற்ற சிஜி அண்ட் எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ ஒவ்வொரு இடமே பார்த்தீங்கன்னா தரமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம பாகுபலி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க. நான் கூட ட்ரைலர் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு என்னடா படம் 3 மணி நேரம் எப்படியும் உட்காந்து பார்க்க முடியாது, வெளில இருந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஷுவராக சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சிஜியில் இந்தளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸில் ஒரு பெஸ்ட்டாக இருந்து இந்த படம். பாகுபலி நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடணுமோ அதே அளவுக்கு இந்த படத்தையும் கொண்டாடுவாங்க மக்கள். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்து, ஸோ நமக்கு போர் அடிக்குதா இந்த இடத்துலையாவது படம் அப்படின்னு யோசிச்சு கேட்டிங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி வர்றப்போ திடீர்னு ஏ படம் என்ன இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு என்ன போர் அடிக்குதுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ராஜமௌலி சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது கொடுத்துருவார். எழுந்து வெளில போகணும்னு நினச்சாலும் எழுந்து போக முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் வந்து அடுத்தடுத்த சீன் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ போர் அடிக்கிற மாதிரி சில இடங்களில் தோணினாலும் அடுத்த சீனே வந்து அதை மறக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்படி தான் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமாக கம்ப்ளீட்டாக ஒரு விஷுவல்ஸாக எல்லாமே பெஸ்ட்டாக இருந்து, அண்டு நம்ம ராஜமௌலி சார் பற்றி சொல்லவே வேணாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகுபலி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். ஸோ அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டம் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதை வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து மேபி ட்ரைலர் பார்த்தா அந்தளவுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா படத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், விஷுவலி பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்து மியூசிக் எந்த இடத்துலையுமே வந்து மியூசிக் வந்து என்னடா இது ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் வந்து கொடுத்ததுனால நமக்கு வந்து கண்டிப்பாக படத்தோடு அடாப்ட் பண்ணிக்குது மியூசிக்கு, அதனால் ஒரு பெஸ்ட் மியூசிக்காகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக படத்தில் வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கேரக்டர் யூஸ் பண்ணாதது, அண்டு ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவான ஒரு ஸ்லோவில் இந்த சீன் தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இது ரெண்டு தான் வந்து படத்தில் வந்து நெகட்டிவாக இருக்குமே தவிர மற்றபடி படம் பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாருக்குமே படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது, பட் சின்ன பசங்களெலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் படமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்க்கலையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, அண்டு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட்ஸில் விட்டுப்போங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.